ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான மட்டன் குடல் கிரேவி தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் குடல் கிரேவி செய்கிறதுக்கு அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு, கடாயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பட்டை கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலைன்னு எல்லாமே வந்து தாளிச்சுக்கோங்க. இந்த பட்டை கிராம்பெல்லாம் தாளித்த பிறகு வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வெங்காயத்தை வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டை வந்து சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் வந்து போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் நல்லா போன பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, மல்லி, மிளகாய், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வறுத்து பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக வந்து மட்டன் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம செய்கிறது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வந்து மட்டன் குடல், அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நான் காரம்லாம் சேர்த்துட்ருக்கேன். இப்போ நல்லா வந்து வதக்கியாச்சு. இப்போ நம்ம தனியாக க்ளீன் பண்ணி நல்லா ஒரு 10 தூரம் வாக்கில் நான் க்ளீன் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் உப்பெல்லாம் சேர்த்து அந்த குடலை வந்து நம்ம வந்து இதில் சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம். நமக்கு வந்து ஃப்ரையாக வேணும் அப்படின்னா இப்படியே விட்டுடலாம். இல்லை கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ இது மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துட்டோன்னா நல்ல ஒரு மட்டன் குடல் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். பெப்பர் சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட் வந்து அமேசிங்காக இருக்கும். அதனால் நான் வந்து பெப்பர் வந்து எதுலேயுமே சேர்த்துப்பேன். பார்த்திங்கன்னா இப்போ சூப்பரான மட்டன் குடல் கிரேவி வந்து என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் காட்டும். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.